கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதர்களுடைய நிலைமைகளை பாருங்கள். எல்லா மனிதர்களும் கஷ்டத்திலும் சிரமத்திலும் சோதனையிலும் வாழக்கூடிய நிலைமையில்தான் வாழ்வதை பார்க்க முடிகிறது. முஸ்லிம்களும் கூட ஏதாவது கஷ்டங்களும் சோதனைகளும் வந்துவிட்டால் வாழ்வே முடிந்துவிட்டது என்று எண்ணக்கூடிய முஸ்லிம்களும் எம்மத்தியில் வாழ்கிறார்கள். சோதனைகள் இல்லாமல் இந்த உலகத்தை எல்லாம் அமைக்கவில்லை என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருந்தாலும், சோதனைகள் வந்தால் சிரமங்கள் வந்தால் அதை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்தவன். இந்த உலகத்திலே மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து அனுப்பிய பொழுது உங்களுக்கு சோதனைகள் வராது என்று கூறி அல்லாஹ் அனுப்பினானா? அல்லாஹ் என்ன கூறினான்? வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வநக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் தமராத். அல்லாஹ் உங்களை நிச்சயமாக சோதித்தே தீருவான். வலனபுலுவன்னக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான். பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ, அல்லாஹ் பயத்தை கொண்டு உங்களை சோதிக்கலாம். ஒரு பயம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில். வல் ஜூஇ, பசிக்காக நீங்கள் திளைக்கக்கூடிய ஒரு நேரம் ஏற்படலாம். வனக்குசிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் தமராத், உங்களுடைய செல்வத்தை இழந்து உங்களுடைய உயிர்கள், உங்களை சார்ந்தவர்களுடைய உயிர்கள் இழந்து விவசாயங்கள் இழந்து வாழக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுக்கலாம். இது உலகம் அப்படித்தான் இருக்கும். சோதனைகள் இல்லாமல் வாழ்வதற்கு இது சொர்க்கம் அல்ல. சொர்க்கம்தான் சோதனைகளும் சிரமங்களும் கவலைகளும் இல்லாத உலகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை ஆக்கியதே இன்னல்களோடும் சோதனைகளோடும் பிரச்சனைகளோடும் தான். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டாலும் சோதனை வரும், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சோதனை வரும். லா இலாஹ இல்லல்லாஹுவை படைத்த இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ் சோதிப்பான். ஏற்றுக்கொள்ளாதவர்களை விட ஏற்றுக்கொண்டவர்களைத்தான் அல்லாஹ் அதிகமாக சோதிப்பான். அல்லாஹ் கூறுகிறான், அஹஸிபன்னாசு அய்யு துரக்கு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஈமான் கொண்டு விட்டோம், படைத்த இறைவனை இறைவனாக ஏற்றுக்கொண்டோம், படைப்புகளை வணங்க மாட்டோம் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டதால் இறைவன் உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவான் என்று எண்ணிக்கொண்டீர்களா? இல்லை. வலக்கது ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னோர் உங்களுக்கு முன்னுள்ளவர்களை அல்லாஹ் சோதித்திருக்கிறான். அது போன்று அல்லாஹ் உங்களையும் சோதிப்பான். உங்களில் உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்று அல்லாஹ் பிரித்தறிவதற்காக. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, எதிலும் சோதனை வரலாம். உங்களுடைய செல்வத்தில் சோதிக்கப்படலாம், உங்களுடைய கல்வியில் சோதிக்கப்படலாம், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சோதிக்கப்படலாம், உங்களுடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் சோதிக்கப்படலாம், உங்களுடைய தொழிலில் நீங்கள் சோதிக்கப்படலாம், நீங்கள் சேகரிக்கக்கூடிய மதிப்பில் கண்ணியத்தில் கூட நீங்கள் சோதிக்கப்படலாம். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனையின் மீது முயற்சி கொண்டு அதை எதிர்த்து நிற்பானை தவிர அதிலிருந்து ஒதுங்கிவிட மாட்டான். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஒரு மனிதன் யார், வல்லைஸல் இன்ஸானி இல்லா மா ஸஆ, ஒரு மனிதனை பொறுத்தவரை ஒன்றை இந்த உலகத்திலே அடைய வேண்டும் என்றால் அது எதுவாக இருக்கலாம், நீங்கள் படிக்கக்கூடிய கல்வியாக இருக்கலாம், நீங்கள் தேடக்கூடிய வேலையாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்வில் நீங்கள் ஒரு 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 விஷயத்தில் முன்னேறுவதற்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு படியாக அது இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மனிதனை பொறுத்தவரை முயற்சி இல்லாமல் அல்லாஹ் எதையும் கொடுப்பதில்லை. அல்லாஹுவிற்கு தேவை முயற்சி, அதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். வேறு எதையும் அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. எதில் இருந்தாலும் நீ முயற்சி செய். வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகிறாயா, நீ முயற்சி செய். உன்னுடைய கல்வியில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா, முயற்சி செய். உலகத்தில் அல்லாஹுவை தவிர மற்ற எல்லோரும் பலனை எதிர்பார்ப்பவர்கள். எல்லாருக்கும் ரிசல்ட் வரும். கல்லூரி நிர்வாகம் உங்களுடைய முயற்சிகளை பற்றி எல்லாம் கவலைப்படாது. எவ்வளவு நேரம் படித்தீர்கள், இரவு முழுக்க படித்தீர்களா, காலை முழுக்க படித்தீர்களா என்று கேட்பார்களா? என்ன ரிசல்ட் வந்துச்சு உங்களுடைய மார்க்கில? அப்படியா இல்லையா? இது மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் தேவை. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்ய போகிறீர்கள் என்றால் உங்கள் நிறுவனம் எவ்வளவு மணி நேரம் உழைத்தீர்கள் என்று பார்க்காது.
அந்த உழைச்சதால் என்ன பலனை கொடுத்தீர்கள் அந்த நிறுவனத்திற்கு, அதான் அவங்களுக்கு தேவை. இப்படி உலகத்தில் எல்லோரும் பலனை பார்ப்பவர்கள். அல்லாஹ் ஒருவன் தான் முயற்சி.